ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவசர மோர்குழம்பு. இந்த மோர்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, எதையும் ஊற வைக்க தேவையில்லை, அரைக்கவும் தேவையில்லை. அவசர நேரங்களில், அதிக நேரம் செலவிட முடியாத சமயங்களில் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த குழம்பை நாம் ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் ஒரு 1.5 கப் தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஸ்மூத்தாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா அடித்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு மோர் குழம்பு எந்த அளவுக்கு திக்காக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு பேனில் 1.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு லேசாக செவக்கட்டும். 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாயும் லேசாக செவக்கட்டும். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் பொடியாய் நறுக்கிய இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் லேசாக வதங்கட்டும். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நிறம் மாறக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் மட்டும் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே நாம் கடைஞ்சி வச்ச தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக சூடு பண்ணால் போதும், கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், 5 நிமிஷத்தில் அவசர மோர்குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.